بسم الله الرحمن الرحيم அன்பு குரியோர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு எமது தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயாவின் இரண்டாவது பாகத்தில் இந்த பாடம் நடைபெறுகிறது பாடத்துடைய தலைப்பு அல்மொரபு வல்மபனியு பாடத்துடைய தலைப்பு இந்த இடத்தில் முதலாவதாக அல்மபனியு என்று போடப்பட்டிருக்கிறது அல்மபனியு என்றால் இறுதி மாற்றம் அடையாதது அல்மபனி என்றால் கட்டடம் என்ற பொருள் இருக்கிறது என்றாலும் இறுதி மாற்றம் அடையாதது என்று நாங்கள் அதை விளங்கலாம் வல்மொரபு என்றால் இறுதி மாற்றம் அடையக்கூடியது அல் அம்சிலா உதாரணங்கள் ஐன மன்சிலுக உமது வீடு எங்கே ஐன ததஹபு நீ எங்கு போகிறாய் இல ஐன தசீரு நீ எங்கு நடந்து செல்கிறாய் இவை மூன்று ஆரம்ப உதாரணங்கள் அந்நஹுல் வாலிஹ் என்ற நூல் உங்களுடைய கையில் இருந்தால் மிக பயனுள்ளதாக இருக்கும் இல்லாவிட்டால் ஆன்லைனிலிருந்து அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நான்காவது உதாரணம் தபஹல் ஜஸ்ஸாரு ஷாத்தன் அதாவது கசாப்புக்காரன் அந்த அதாவது மாடுகளை அல்லது ஆடுகள் ஒட்டகங்கள் போன்றவற்றை அறுத்து விற்கக்கூடியவன் அல் ஜஸ்ஸார் என்றால் பொதுவாக இறைச்சி விற்பவன் என்ற அர்த்தம் இருக்கிறது கசாப்புக்காரன் ஆட்டை அறுத்தான் அல் ஜஸ்ஸாரு தபஹ ஷாத்தன் கசாப்புக்காரன் ஆட்டை அறுத்தான் ஹல் தபஹல் ஜஸ்ஸாரு ஷாத்தன் கசாப்புக்காரன் ஆட்டை அறுத்தானா அடுத்த ஏழாவது உதாரணம் மின் ஐய மகானிஞ்சித்த நீ எங்கிருந்து வந்தாய் ஜீத்தும் இம்மஞ்சிலி மின் ஐய மகானிஞ்சித்த என்றால் எந்த இடத்திலிருந்து நீ வந்தாய் ஜீத்தும் இம்மஞ்சிலி எனது வீட்டிலிருந்து நான் வந்தேன் அஹத்து மின் அபி நுகூதன் எனது தந்தையிடமிருந்து நாணயங்களை நான் எடுத்தேன் அல் குத்துனு ஐமாது சர்வதி ஃபி மிஸ்ர பஞ்சு எகிப்திலே செல்வத்தின் அடிப்படையாகும் ஐமாது என்றால் அடிப்படை ஜனல் ஃபல்லாஹுல் குத்துன விவசாயி பஞ்சை கொய்தான் துஸ்னா உல் மலாபிசு மினல் குத்துனி ஆடைகள் பஞ்சிலிருந்து செய்யப்படுகின்றன தபுலத்தில் வர்தத்து ரோஜா வாடியது ஷமீம் துல் வர்தத ரோஜாவை நான் நுகர்ந்தேன் நலார் துயிலல் வர்தத்தி ரோஜாவை பார்த்தேன் அல் வர்தா என்றால் ரோஜா மலர் யுஸ்மீர் உல் புஸ்தானு தோட்டம் பலன் தருகிறது லை யுஸ்மீர் அல் புஸ்தானு தோட்டம் நிச்சயமாக பலன் தரமாட்டாது அல் புஸ்தானு லம் யுஸ்மீர் தோட்டம் பலம் தரவில்லை இந்த வாக்கியங்கள் பதினெட்டிலும் நீங்கள் அல் மபனி அடுத்தது அல் மௌரபுடைய வார்த்தைகளை காண முடியும் நீங்கள் மிக நிதானமாக இந்த உதாரணங்களில் கவனமாக பார்க்க வேண்டிய சொற்கள் ஐன தபஹ மின் போன்றவைகள் முதலாவது ஆரம்ப பகுதிகளில் உதாரணமாக அல் பஹ்சு விளக்கம் இதா தாமல் தல் கலிமாத்தி ஐன வதபஹ ஒமின் ஐன தபஹ மின் போன்ற வார்த்தைகளை நீ கவனித்தால் ஃபி அம்சலத்தில் கிஸ்மில் அவ்வலி முதலாவது பகுதியில் உள்ள உதாரணங்களில் நீங்கள் நல்ல முறையில் பாருங்கள் ஐன என்ற சொல்லை முதல் மூன்று வாக்கியங்களில்
அடுத்த மூன்று வாக்கியங்களிலும் நீங்கள் அந்த சொற்களை பாருங்கள். தபஹ, ஐன, மின். அதேபோன்று அடுத்த மூன்று வாக்கியங்களில், 7, 8, 9 வாக்கியங்களிலும் பாருங்கள். அப்படி பார்த்தால், கவனித்து பார்த்தால், வஜத்த ஆகிர குள்ளி களிமத்தின் மின்ஹா, அவற்றில் உள்ள ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியையும் பெற்றுக்கொள்வாய். சாபித்தன் அலா ஹாலின் வாஹிதத்தின், ஒரே நிலைமையில் தரிப்பட்டதாக, அந்த இறுதி ஒரே நிலைமையில் இருக்கும். அந்த சொற்களில் ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியும் லாயத்தகையரு மஹ்மா தகையர மக்கானுல் கலிமதி மினல் ஜும்லதி, வாக்கியத்தில் சொல்லுடைய இடம் எப்படி மாறினாலும் அதனுடைய அந்த ஒவ்வொரு சொல்லுடைய இறுதி மாற்றமடையாது. சொல்லுடைய இடம் மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்கியங்களிலும் அந்த சொற்களுடைய இடங்கள் மாறி மாறி வந்திருக்கின்றன. ஆனால் அந்த சொல்லுடைய இறுதி மாற்றமடையாமல் ஒரே நிலையில் இருப்பதை, கட்டடத்தை போன்று ஒரே நிலையில் இருப்பதை நீங்கள் அவதானித்து பார்க்க முடியும். ஃபஆஹிரு குல்லின் மினல் கலிமத்தைனி ஐன வதபஹ, ஐன தபஹ போன்ற இரண்டு சொற்களில் ஒவ்வொன்றுடைய இறுதியும் முலாசிமுன் லில் ஃபத்ஹி ஃபில் அம்ஸலத்தி ஸாபிகத்தி வஃபி கைரிஹா, முந்திய உதாரணங்களிலும் அவை அல்லாதவைகளிலும் ஃபத்ஹை பற்றி பிடித்திருக்கிறது. முலாசிமுன் என்றால் ஃபத்ஹை, அந்த ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியும் பற்றி பிடித்திருக்கிறது. எப்படி நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஐ ந என்பதாக ஃபத்ஹா இருக்கிறது, ஃபத்ஹ இருக்கிறது. அதே போன்று தான் மற்ற சொல்லை எடுத்தால் தபஹ என்ற சொல்லும் அதனுடைய கடைசியிலே ஃபத்ஹ இருக்கிறது, ஹ என்பதாக தபஹ. இங்கு மற்றும் கவனிக்க வேண்டிய விடயம், மின் மின்னுடைய கடைசி முலாசிமுல் லிஸ்ஸுகூனி ஃபில் அம்ஸலத்தி ஸாபிகத்தி, முந்தைய உதாரணங்களிலே மின்னுடைய இறுதி சுக்கூனை பற்றி பிடித்திருக்கிறது. ஒஃபி வைரிஹா கதாலிக, அவை அல்லாதவைகளிலும், அந்த உதாரணங்கள் முந்தைய உதாரணங்கள் அல்லாதவைகள்னா வெளி வாழ்க்கையில் நாங்கள் எழுதக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய அல்லது வேறு வாக்கியங்களில் காணக்கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் அந்த மின்னுடைய கடைசி எழுத்தான அந்த நூன் சுக்குன் பெற்றுதான் இருக்கும். நாங்கள் இப்பொழுது மபுனியை பற்றி பேசுகிறோம். பாடத்துடைய தலைப்பு அல் மபுனியு வல் மோரபு, அல் மபுனி தான் ஒன்றாவது வருகிறது. எனவே அந்த இந்த 18 உதாரணங்களிலும் முதல் 9 உதாரணங்களில் ஐன தபஹ மின் போன்ற சொற்கள் இடங்கள் மாறி மாறி வந்தாலும் அதனுடைய இறுதி மாற்றமடையவில்லை. அதுதான் மபினி என்பது. அதைத்தான் நீங்கள் இங்கு கவனித்து கொண்டிருக்க வேண்டும். ஒமினல் கலிமாத்தில்லத்தி தஸ்புத்து அவாஹிருஹா அலா ஹாலின் வாஹிதத்தின், ஒரே நிலைமையில் எந்த சொற்களுடைய இறுதிகள் தரிப்படுமோ அந்த சொற்களில் உள்ளதுதான் ஜமியுல் ஹுரூஃபி, அனைத்து ஹர்ஃபுகளும். இந்த இடத்தில் ஹர்ஃபுகள் என்று சொல்வதை நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். அல் ஹுரூஃப் இரண்டு வகை, ஒன்று ஹுரூஃபுல் மபானி, இன்னொன்று ஹுரூஃபுல் மானி. ஹுரூஃபுல் மபானி என்றால் ஒரு சொல்லுடைய கட்டமைப்புக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள். ஹுரூஃபுல் மபானியில் வரக்கூடியது அந்த எழுத்துக்கள். உதாரணமாக ஐன என்ற சொல்லை எடுத்தால் அதில் அந்த ஆரம்பத்தில் ஹம்சா இருக்கிறது, யா இருக்கிறது, நூன் இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஐன என்ற சொல்லை உருவாக்குகிறது. இந்த ஹம்சாவுக்கும் யாவுக்கும் நூனுக்கும் ஹுரூஃபுல் மபானி, அந்த சொல்லுடைய கட்டமைப்புகளுக்குரிய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும்.
இன்னும் ஒன்று இருக்கிறது ஹுரூஃபுல் மஹானி, பொருள்களை தரக்கூடிய இடை சொற்கள். ஹுரூஃபுல் மஹானியில் வரக்கூடிய ஹுரூஃபுக்கு இடை சொற்கள் என்று சொல்ல வேண்டும், எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடாது. அந்த இடை சொற்கள் உதாரணமாக நாங்கள் மின்னை எடுக்கலாம். மின் ஹுரூஃபுல் மஹானிக்களில் ஒன்றாக இருக்கிறது, அதாவது இடை சொல்லாக வந்திருக்கிறது, ஒரு பொருளை தருகிறது. ஆனால் இன்னொரு வாக்கியத்தில் இன்னொரு வார்த்தையுடன் சேரும் பொழுது பூர்ணமான அர்த்தம் வரும் என்ற விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரே நிலையில் எந்த சொற்களுடைய இறுதிகள் தரிப்படுமோ அந்த சொற்களில் உள்ளதுதான் முதலாவது ஜமீல் ஹுரூஃபி. எல்லா ஹர்ஃபுகளும் இடை சொற்களும் வகதாலிகல் அஃபாலுல் மாதியத்து, அவ்வாறு தான் அந்த எல்லா ஹர்ஃபுகளும் ஒரே நிலையில் தரிப்படக்கூடிய சொற்களில் உள்ளதாக இருப்பதைப் போன்று, அதாவது மபுனி இல் உள்ளதாக இருப்பதைப் போன்றிருப்பதைப் போல் அல் அஃபால் மாதியத்து இறந்த ஆல வினை சொற்களும் அந்த பிரிவைத்தான் சேரும், அதாவது ஒரே நிலையில் தான் இருக்கும், மாறாது. ஆகவே அதுக்கு மபுனி என்று சொல்லப்படும் அல் ஃபேலுல் மாதிக்கு. வஃபாலுல் அம்ரி ஏவல் வினைகள், ஏவல் வினையும் அவற்றுடைய இறுதிகள் ஒரே நிலையில் தான் தரிப்படும், அவற்றுக்கு மபுனி என்று சொல்லப்படும். இன்னும் ஐரிஸ்டிஸ் நாயின் எந்த விதமான விதிவிலக்கும் இல்லாமல் அனைத்துமே அவைகளில் மபுனியாகவே கருதப்படும். அந்த அவைகளில் ஒவ்வொன்றுக்கும், அதாவது அனைத்து ஹர்ஃபுகளும் அனைத்து லஃபாலுல் மாதியாக இறந்த கால வினை சொற்களும் அனைத்து ஏவல் வினைகளும் எந்த விதிவிலக்கும் இல்லாமல் இவைகளுடைய இறுதிகள் ஒரே நிலைமையில் தான் தரிபடும், ஆகவே இவற்றுக்கு மபுனி என்பதாக சொல்லப்படும். அடுத்ததாக நாங்கள் அந்த தலைப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள், அல் மபுனியு, அடுத்தது வல் மோரபு, மோரபை பற்றி சொல்லப்போகிறார். இந்த உதாரணங்களில் 18 உதாரணங்களில் முதல் 9 உதாரணங்கள் மபுனிக்கு உரிய உதாரணம் களாகும். ஒரே நிலையில் அவைகள் இருக்கின்றன, இடங்கள் மாறி மாறி வந்த போதிலும் இந்த இறுதியில் மாற்றம் எந்த மாற்றமும் வராது. அடுத்த 9 வாக்கியங்களிலே அல் குத்துனு ஐமாது சர்வத்தி ஃபி மிஸ்ர் என்று தொடங்கி கடைசியிலே அல் புஸ்தானு லம் யுஸ்மிர் என்று வரக்கூடிய இந்த 9 உதாரணங்களில் உள்ளவைகள் அந்த குறிப்பாக அல் குத்துன், அல் வர்தா, யுஸ்மீரு போன்ற சொற்களை நீங்கள் எடுத்தால் அவைகளுடைய இடங்கள் மாறும்போதெல்லாம் அந்த சொற்களுடைய இறுதிகளும் மாற்றம் அடைகின்றன. வைதா தாமல் தல் களிமாத்தி அல் குத்னு வல் வர்தத்து வயுஸ்மீரு போன்ற சொற்களை நீ கவனித்தால் ஃபி அம்சிலத்தில் கிஸ்மி சாணி இரண்டாவது பிரிவுடைய உதாரணங்களிலே வஜத் ஆகிற குள்ளி களிமத்தி மின்ஹா அவைகளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையுடைய இறுதியையும் நீ பெற்றுக்கொள்வாய். எத்தகையரு மாற்றமடைகிறது, இறுதி மாற்றமடைகிறது. மின் ஹாலின் இலா ஹாலின் நிலைமைக்கு நிலைமை, ஒவ்வொரு நிலைமைக்கும் மாற்றமடைகிறது. பித்தகையுரி மகானிகா மினல் ஜும்லதி அவற்றுடைய இடம் வாக்கியத்தில் மாற்றமடைவதை கொண்டு நிலைமைக்கு நிலைமை அந்த ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியும் மாற்றம் அடைகிறது. ஃப கலிமத்தா அல் குத்துனி வல் வர்தத்தி, அல் குத்துன் அல் வர்தா என்ற இரண்டு சொற்களும் கத்தகையர் ஆகிரு குல்லி மின்ஹுமா ஃபில் அம்சலத்தி சாபிகதி முந்தைய உதாரணங்களிலே அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொன்றுடைய இறுதி நிச்சயமாக மாற்றமடைந்திருக்கிறது. மினர் ரஃப் இ இலன் நஸ்பி சும்ம இலல் ஜர்ரி, ரஃப் இலிருந்து பிறவு நஸ்புக்கு பிறவு ஜர்ருக்கு மாற்றம் அடைந்திருக்கிறது. இவற்றை நீங்கள் கவனிக்கலாம், ரஃப் உ நஸ்பு அடுத்தது ஜர்ரு போன்றவைகள் உயிர்மை குறியீடுகளில் உள்ளதாகும், சொற்களுடைய இறுதிகளில் மாறி மாறி வரக்கூடிய உயிர்மை குறியீடுகளாகும். இவை மபுனியான சொற்களில் வராது, மௌரபான சொற்களில் தான் வரும். மபனியில் நாங்கள் பேசுவது அதாவது லம்மு, ரஃபு என்று மபனியில் பேசுவதில்லை, லம்மு என்று பேச வேண்டும்.
அடுத்ததாக நஸ்பு என்ற மபனியில் நாங்கள் பேசுவதில்லை, அதனை ஃபத்ஹை என்று பேச வேண்டும். அதே போன்றுதான் அந்த மபனியிலே ஜர் என்று பேசுவதில்லை, கசர் என்றுதான் பேச வேண்டும். மபனியில் ஜஸ்ம் என்று பேசுவதில்லை, சுக்கூன் என்று தான் பேச வேண்டும். இவைகளெல்லாம் அந்த பிந்திய பாடங்களில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரக்கூடியதாக இருக்கும். வகலிமத்து யுஸ்மிரு தகையர் ஆஹிருஹா ஃபிலாம் சிலத்தில் முத்தகதிமத்தி ஆயுதன். மீண்டும் முந்தைய உதாரணங்களிலே யுஸ்மிரு என்ற சொல் அதனுடைய இறுதி மாற்றம் அடைந்திருக்கிறது. மின்னர் ரஃபி, ரஃபியிலிருந்து இலல் நஸ்பி, நஸ்பு வரைக்கும், சும்மா பின்பு இலல் ஜஸ்மி, ஜஸ்முக்கும் மாற்றம் அடைந்திருக்கிறது. நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், லைசஃபில் அஸ்மாய் ஜஸ்முன், பெயர் சொற்களில் ஜஸ்மும் வராது. வலைசஃபில் அஃபாலி ஜர்ருன், வினை சொற்களில் ஜர் வராது. இந்த அடிப்படையை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அல் காயிதத்து அஸ்ஸாபியாத்து வல் இஷ்ரூன, 27வது விதி. அல் கலிமாத்து தன் கசிமு கிஸ்மேனி, சொற்கள் ரெண்டு பகுதிகளாக பங்கு கொண்டு வரும். மா இஸ்புத்து ஆஹிருஹு அலா ஹாலின் வாஹிதத்தின் ஃபி ஜமி தராக்கிபி, எல்லா வசன இணைப்புகளிலும் ஒரே நிலையில் எதனுடைய இறுதி தரிப்படுமோ அந்தொன்று. அது 1வது பகுதி. அல் கலிமாத்து தன் கசிமு கிஸ்மேனி என்று சொன்னார், சொற்கள் இரண்டு பகுதிகளாக பங்கு பிரியும். அதில் 1வது பங்கு தான் நீங்கள் அந்த கிஸ்மேனி ரெண்டு பங்குகள் என்று சொல்லும் பொழுது அதில் 1வது பகுதி மா, அதுக்கு மேலே நீங்கள் ஒன்று போட வேண்டும். 1வது பகுதி மா இஸ்புத்து ஆஹிருஹு, மா என்றால் ஒன்று, ஒன்றை கொண்டு நாட்டம், கிஸ்முன் ஒரு பங்கு, மா என்றால் ஒன்று, ஒன்று என்றால் என்ன, ஒரு பங்கு, இரண்டு பங்குகள் என்றால் அது 1வது பங்கு. எஸ்புத்து ஆஹிருஹு, அந்த ஒன்றுடைய இறுதி, அந்த பங்குடைய இறுதி தரிப்படும். அலா ஹாலின் வாஹிதத்தின், ஒரு நிலைமையில், விஜமி அத்தராக்கிபி, எல்லா வசன இணைப்புகளிலும், எல்லா கட்டங்களிலும். எல்லா கட்டங்கள் என்றால் அன்வாவுல் யாராப் உங்களுக்கு தெரியும், யாராபுடைய வகைகள் ரஃப், நஸ்பு, ஜர்ரு, ஜஜம், அவற்றில் மூன்று பெயர் சொற்களில் வரும், ஜஸும் வராது பெயர் சொற்களிலே. அதே போன்று அந்த நான்கில் மூன்று வினை சொற்களில் வரும், வினை சொற்களில் ஜர் வராது என்ற விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒமா, இன்னும் அந்த விஜமி தராக்கிபி, ஒயு சம்மா, அதற்கு பெயர் சொல்லப்படும். எதற்கு? அந்த மாவை தான் அது குறிக்கிறது. ஒயு சம்மா என்றால் அதுக்கு பெயர் சொல்லப்படும். எதற்கு? எந்த ஒன்று தரிப்பட்டதோ அந்த ஒன்று, ஒன்று என்று சொல்லப்பட்டதே அது, அந்த 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 பங்கு, அதை குறிக்கிறது. ஒயு சம்மா, அதற்கு பெயர் சொல்லப்படும். எல்லா வசன இணைப்புகளிலும் ஒரே நிலையில் எந்த ஒன்றுடைய இறுதி தரிப்படுமோ அந்த ஒன்றுக்கு யுசம்மா பெயர் சொல்லப்படும். மபனியன், மபனி என்பதாக, மபனி என்றால் நான் முன்பு சொன்னதை போன்று கட்டிடம் என்பது ஒரு பொருள், கட்டிடம் அசைவதில்லை. அதே போன்று இடங்கள் மாறி மாறி வந்தாலும் இந்த சொற்களுடைய இறுதி மாற்றமடையாது, அதுதான் மபனி என்று சொல்லப்படும். யுசம்மா என்றால் யுது ஆ, பெயர் சொல்லப்படும் என்றால் அழைக்கப்படும் என்று அர்த்தம். ஒமாய தகையரு ஆஹிருஹு, இன்னும் ஒரு பகுதி இருக்குது அந்த கிஸ்மேனி ரெண்டு பங்கு என்றால் ஒன்று மாயஸ்புத்து ஆஹிருஹு என்று 1வது வகை சொல்லப்பட்டது. 2வது வ, இன்னும், இன்னும் உவமா, இந்த வாவு அத்துஃப் ஹர்ஃப் அத்துஃப் என்று சொல்வார்கள், இணைப்பதற்காக வந்திருக்கிறது. அது முன்னால் உள்ள அந்த மாயஸ்புத்து, முன்னால் வந்த அந்த மாவிலே இது அத்துஃப் செய்யப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. ஒமாய தகையரு ஆகிருஹு, எந்த ஒன்றுடைய இறுதி மாற்றமடையுமோ அந்த ஒன்று 2வது பங்காகும். 1வது பங்கு எல்லா வசன இணைப்புகளிலும் ஒரே நிலைமையில் எதனுடைய இறுதி தரப்படுமோ அது. அடுத்தது ஒமாய தகையரு ஆகிருஹு, எந்த ஒன்றுடைய இறுதி மாற்றமடையுமோ அந்த ஒன்று, அந்த ஒரு பங்கு. ஒய் சம்மா, அந்த ஒன்றுக்கு, அந்த பங்குக்கு பெயர் சொல்லப்படும் மோரபன், மோரம் என்பதாக, மோரம் என்றால் இறுதி மாற்றம் அடையக்கூடியது.
இந்த பாடத்துடைய பொது தலைப்பு அல்மபனியு வல்மௌரபு. ஆனால் அல் மபனி இஸ்ஸும்களிலே ஃபியால்களிலே எது மபனி, அடுத்தது மௌரப் இஸ்ஸும்களிலே ஃபியால்களிலே எது மௌரப் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அத்துடன் கலிமாக்கள் மூன்று வகைதான். அல் கலிமா அல் கலிமத்து தன் கசிமு சலாசத்த அக்ஸாமின் சொல் வந்து மூன்று பங்குகளாக பிரியும். அதில் முதலாவது அல் இஸ்மு பெயர் சொல், ரெண்டாவது வல் ஃபியாலு வினைச்சொல், மூன்றாவது வல் ஹர்ஃபு இடைச்சொல். நான்காவது பங்கு ஒன்று கிடையாது. இந்த மூன்று வகைக்குள் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த அனைத்து, அதாவது மொழியில் உள்ள அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் பிரிக்க முடியும். ஒன்று அது பெயர் சொல்லாக இருக்கும், இல்லாவிட்டால் செயலாக இருக்கும், இல்லாவிட்டால் அந்த பெயர் சொல்லையும் செயலையும், பெயர் சொல் என்ற இஸ்மையும் செயல் என்ற ஃபியால் வினை சொல்லையும் இணைக்கக்கூடிய ஹர்ஃபாக இருக்கும். ஹர்ஃபுடைய வேலை அந்த பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் இணைக்கக்கூடிய வேலையை செய்வதாகும். ஹர்ஃப் அந்த இடைச்சொல்லுக்கு தனி ஒரு அர்த்தம் கிடையாது. அல் ஹர்ஃபு என்றால் வரை விளக்கணும் என்ன? அல் ஹர்ஃபு குல்லு லஃப்லின் லாயதுஹரு மானாஹு காமிலன் இல்லாமா கைரிஹி. ஒவ்வொரு லஃப்லும் அதனுடைய அர்த்தம் மற்றொன்றுடன் சேர்ந்தாலே அன்றி பூரணமாக வெளியாகாது. ஆக ஹர்ஃப் என்ற இடைச்சொல் அதற்கென்று தனியே ஒரு பூரணமான அர்த்தம் கிடையாது. இன்னொன்றுடன் சேரும் பொழுதுதான் அது பூரணமாகும். இன்ன ஒன்றுடன் இன்னும் ஒன்றுடன் சேர்தல் என்பது அது இஸ்ம் என்ற பெயர் சொல்லுடன் சேரும் அல்லது ஃபியல் என்ற வினைச்சொல்லுடன் சேரும் என்ற அடிப்படையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு ஹர்ஃப் இஸ்முடன் சேர்ந்து வருவதற்கு உதாரணமாக ஜேத்து மின் மஞ்சிலி, ஜேத்து மின் மஞ்சிலி, மின் என்ற ஹர்ஃப் மஞ்சில் என்ற இஸ்முடன் சேர்ந்து வந்திருக்கிறது. எனது வீட்டிலிருந்து நான் வந்தேன் என்ற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அதே போன்று தான் நாங்கள் வேற ஒரு உதாரணம் கேட்பதாக இருந்தால் இந்த ஆறாவது உதாரணத்திலே ஹல் தப ஹல் ஜஸ்ஸாரு ஷாத்தன், கசாப்புக்காரன் ஆட்டை அறுத்தானா. இந்த இடத்தில் ஹல் என்பது ஒரு ஹர்ஃப் இடைச்சொல், அது தபஹ என்ற ஃபியல் வினைச்சொல்லுடன் சேர்ந்து வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுது அதற்கு ஒரு அர்த்தமும் வருகிறது. தபஹ என்றால் அறுத்தான், ஹல் தபஹ என்றால் அறுத்தானா என்ற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. ஆகவே இங்கு நாங்கள் பிரதானமாக குறிப்பிடுவது என்னவென்றால், முன்பு சொல்லப்பட்டதை போன்று அனைத்து இடைச்சொற்களும் அனைத்து ஹர்ஃபுகளும் மௌரபல்ல, மபனி என்பதைத்தான் இந்த இடத்தில் நான் சொல்ல வந்தேன். அத்துடன் லஃபால் மாதியாக இருந்த ஹால் வினை சொற்கள், அஃபாலுலாம் ஏவல் வினை சொற்கள் போன்றவைகளும் மபனி என்ற பிரிவிலே சேரும். இவைகளை பற்றி நாங்கள் வரக்கூடிய பாடங்களில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அல் காயிதத்து சாமினத்து அல் இஷ்ரூன, 28வது விதி அல் ஹுரூஃபு குல்லுஹா மபனியத்துன். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன். அல் ஹுரூஃபு குல்லுஹா மபனியத்துன், இடைச்சொற்கள் அனைத்துமே மபனி ஆகும், அதாவது ஒரு நிலையில் இருக்கும், இறுதி மாற்றமடையாது. வகதாலிக்கு அவ்வாறு தான், எவ்வாறு தான் ஹர்ஃபுகள் அனைத்துமே இடைச்சொற்கள் அனைத்தும் மபினியாக இருப்பதை போன்று தான் ஜமியுல் அஃபாலில் மாதியத்தி, அனைத்து இறந்த கால வினை சொற்களும் ஜமியு அஃபாலில் அம்ரி, அனைத்து ஏவல் வினை சொற்களும் இவைகளெல்லாம் மபினி என்ற விடயத்தை அடிமனதில் நீங்கள் பதித்து கொள்ளுங்கள். நான் முந்தைய பாடத்திலே ஒரு விடயம் சொன்னேன், அதாவது ஷேக் என்ற சொல்லுடைய பன்மை ஷுயூக் என்று வருகிறது. மஷாயிஹ் என்ற சொல் அது ஷேக் என்ற சொல்லுடைய பன்மையா அல்லது
அது பண்மையின் பண்மையா என்ற ஒரு வினாவுக்கு விடை சொல்வதாக சொன்னேன். அதில் ஷேக் என்றால் பொதுவாக ஒரு அறிஞர் அல்லது வயதில் முதிர்ந்தவர், ஒரு கண்ணியமானவர் என்றெல்லாம் அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த ஷேக் என்ற வார்த்தையுடைய பண்மை ஷியூஹ் என்றிருக்கிறது, அஷியாக் என்றிருக்கிறது, மஷியஹா என்றும் ஒரு பண்மை இருக்கிறது. மஷியஹா என்பதும் ஷேக் என்ற சொல்லுடைய பண்மைதான். அந்த பண்மையுடைய பண்மை ஜம்முல் ஜம்மை பண்மையுடைய பண்மைதான் மஷாயிஹ் என்று அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன, இருந்தாலும் இந்த கருத்து நல்லொரு கருத்தாக தெரிந்து கொண்டிருக்கிறது. மஷாயிஹ் என்ற சொல் பண்மையுடைய பண்மை, அரபி மொழியுடைய விசேடத்தன்மைகளில் அதுவும் ஒன்றும். இங்கு இந்த பாடத்திலே நாங்கள் பயிற்சிகளுக்கு வருகிறோம். பயிற்சிகளுக்கான வழிகாட்டல், இங்கு பயிற்சிகள் அதிகமாக இல்லை என்றாலும் நீங்கள் அடுத்த பாடத்தில் அவற்றை செய்துவிட்டு வருவதற்காக நான் வழிகாட்டலை செய்கிறேன். தம்ரின் அவ்வல் முதலாவது பயிற்சி, லிமாதா கானத் கலிமத்து தர்ராஜா, அத்தர்ராஜா என்ற சொல் வில் ஜுமலில் ஆத்தியதி மோரபத்தன். லிமாதா கானத் கலிமது அத்தர்ராஜ தூ என்றும் சொல்லலாம், அத்தர்ராஜ தீ என்றும் சொல்லலாம். பொதுவாக அத்தர்ராஜா என்றால் சைக்கிள் என்பது பொருள், மிதிவண்டி. அத்தர்ராஜா என்ற வார்த்தை ஏன் ஆகியது வில் ஜுமலில் ஆத்தியதி வரக்கூடிய வாக்கியங்களிலே மோரபத்தன், மோரபானதாக. மொரபென்றால் என்ன, இடங்கள் மாறும் பொழுது இறுதி மாற்றம் அடையக்கூடியது. மாஹுவல் மோரப் மோரப் என்றால் என்ன, மாய தகையர் ஆகிரு, எந்த ஒன்றுடைய இறுதி மாற்றம் அடையுமோ அது. அது என்றால் அது வார்த்தை, எந்த ஒரு வார்த்தையுடைய இறுதி மாற்றம் அடையுமோ அந்த ஒன்று தான் மோரப் என்று சொல்லப்படும். அப்படியானவைகள் பெயர் சொற்களில் வரும், இசும்களிலும் வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெயர் சொற்களில் வரும், இசும்களில் வரும், அதே போன்று ஃபியால்களில் வினை சொற்களில் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வ கலிமத்து மண், மண் என்ற சொல், வ கலிமத்து மண், மண் என்ற சொல் ஏன் ஆகியது மபனியத்தன், மபனியானதாக. நல்ல கேள்விகள், இரண்டு கேள்விகள். இந்த முதலாவது பயிற்சியிலே வந்த அந்த தலைப்பிலே இரண்டு விதமான கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, லிமாதா கானத் கலிமத்து தர்ராஜதி பில் ஜுமலில் ஆத்தியதி மோரபத்தன், வரக்கூடிய வாக்கியங்களிலே அத்தர்ராஜா என்ற சொல் ஏன் மோரபானதாக ஆகியது, ஏன் இறுதி மாற்றம் அடைந்து வந்தது. வ கலிமத்து மண், அதாவது லிமாதா கானத் கலிமத்து மண் என்று இருக்கும். வ கலிமத்து மண், மண் என்ற சொல் மபனியத்தன், ஏன் மபனியானதாக ஆகியது, அதாவது மாற்றமடையாமல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் வ கலிமத்து உவ என்றால் இன்னும், இது ஹர்ஃப் அத்துஃப் என்று சொல்வார்கள், இணைப்பதற்காக வரக்கூடிய இடைச்சொல். இந்த ஹர்ஃப் இந்த ஹர்ஃப் எதுடன் அத்துப் செய்யப்பட்டதென்றால் மேலே உள்ள கலிமத்து அத்தர்ராஜத்தி என்பதில் உள்ள அந்த கலிமாவில் தான் அத்துப் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அந்த அர்த்தம் இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. லிமாதா கானத் கலிமத்து தர்ராஜத்தி ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி மௌரபத்தன் என்று சொல்வதை போன்று வாவ் வந்து முன்னால் உள்ள அந்த லிமாதா கானத்துடன் அர்த்தத்தை இணைக்கிறது. லிமாதா கானத் கலிமத்து மண் மபுனியத்தன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு ஆறு வாக்கியங்கள், ஜும்லாக்கள் தரப்பட்டுள்ளன. நான் வாசித்து பொருள்களை சொல்கிறேன். நான் வாசிப்பதற்கு முன்னால் ஒரு இடைவெளி தருகிறேன். நீங்கள் இந்த வாக்கியங்களை உங்களுடைய கையில் புத்தகங்கள் இருந்தால் வாசியுங்கள்.
இங்கு ஆறு உதாரணங்கள் இருக்கின்றன. அத்தர்ராஜத்து முஸ்ரியாத்துன், சைக்கிள் வேகமாக செல்லக்கூடியது, மிதிவண்டி வேகமாக செல்லக்கூடியது. ரக்கிபா அலியுன் அத்தர்ராஜத்தை, சேர்த்து வாசிக்கும் பொழுது ரக்கிபா அலியுனித்தர்ராஜத்தை, அலி மிதிவண்டியில் சைக்கிளில் பயணம் செய்தான், ஏறி பயணம் செய்தான். ஃபரிஹல் வலது வித்தர்ராஜதி, பையன் சைக்கிளை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தான். ஃபரிஹ எஃப்ரஹு ஃபரஹன் என்றால் சந்தோஷம் அடைந்தான். சுர்ர யுசர் சுரூரன், சுர்ர என்றாலும் சந்தோஷம் அடைந்தான். சுர்ர சர்ர என்றால் அஃப்ரஹ என்ற அர்த்தம், மகிழ்ச்சி ஏற்படுத்தினான். சுர்ர யுசர் சுரூரன். சில சொற்கள் மஜ்ஹூலுடைய வடிவத்தில் இருக்கும், அதற்கு மாரூஃபுடைய அர்த்தம் வரும். உதாரணமாக உளித என்றால் பிறந்தான், வலத பெற்றெடுத்தான், தூஃபிய என்றால் மரணம் அடைந்தான், தூஃபிய என்றால் மரணம் அடைந்தான், தவஃபா மரணிக்கச் செய்தான். அப்படி அரபு மொழியில் சில சொற்கள் இருக்கின்றன. அதே மாதிரி தான் சுர்ர ஃபரிஹ என்றால் மகிழ்ச்சி அடைந்தான், அஃப்ரஹ மகிழ்ச்சி ஏற்படுத்தினான். ஃபரிஹ எஃப்ரஹு ஃபரஹன் ஃபஹுவ ஃபரிஹுன் வ ஃபர்ஹானுன், மகிழ்ச்சி அடைதல் என்பது பொருள். ஃபரஹ என்றால் மகிழ்ச்சி அடைதல். ஜா அ மன்னாதை துஹு, நான் யாரை அழைத்தேனோ அவன் வந்தான். ஒஹிப்பு மை அலி முனி, என்னை எனக்கு படித்து தரக்கூடியவரை நான் நேசிக்கிறேன், என்னை படித்து தரக்கூடியவரை நான் நேசிக்கிறேன். அலிரலில்லாங் அவர்கள் சொன்னது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், அன அப்து மன் அல்லமணி வலோ ஹர்ஃபன் வாஹிதன், எனக்கு ஒரு எழுத்தையாவது படித்து தந்தவனை அவனுக்கு நான் அடிமை என்று சொன்னார்கள். இன்ஷா அபா வைன்ஷா ஆதக, அவர் விரும்பினால் என்னை விற்று கொள்ளட்டும், அவர் விரும்பினால் என்னை அடிமையிலிருந்து உரிமையிடட்டும் என்று அலிரலிலாங் அவர்கள் சொன்னார்கள். அது ஆசிரியருடைய மகிமை சிறப்பை பற்றி. இன்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் கல்வி கற்ற ஆசிரியர்களை மறந்து வாழக்கூடியவர்கள். அந்த ஆசிரியர்களை நாங்கள் நினைக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அவர்கள் உங்களிடத்தில் கேட்டு வர மாட்டார்கள், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது எந்த மதத்தை உடைய ஆசிரியராக இருந்தாலும், முஸ்லீம்கள் பொதுவாக முஸ்லீம் ஆசிரியர்களிடம் படித்திருப்பார்கள். அவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, அவர்களுடைய மண்ணறையை பிரகாசமாக்கும்படியாக, கபர் வேதனையிலிருந்து பாதுகாக்கும்படியாக, நாங்கள் நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் துவா செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு நாங்கள் பிரார்த்திப்பதை போன்று ஆசிரியர்களுக்கும் பிரார்த்திக்கக்கூடிய நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒஹிப்பு மை வாலி முனி, எனக்கு படித்து தரக்கூடியவரை நான் நேசிக்கிறேன் என்று. இந்த அந்நஹுல் வாலிஹுடைய விசேட தன்மைகளில் ஒன்றுதான், இதில் சொல்லப்படக்கூடிய அனைத்து வசனங்களும் உதாரணங்களும் ஒழுக்கம் சார்ந்த, கல்வி சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த பல பண்பாடுகள், பல நல்ல விடயங்களை தூண்டக்கூடியதாகவே இதில் உள்ள உதாரணங்கள் இருப்பதை நீங்கள் காண முடியும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். அல்ஜாயிஜத்து லிமை எஸ்பிக்கு, முந்தக்கூடியவருக்குத்தான் பரிசு. இங்கு உற்சாகப்படுத்தப்பட்டுத்தான் இந்த வசனம் இருக்கிறது. மறைமுகமாக கற்றல் போன்ற துறைகள் அல்லது வெவ்வேறு துறைகளில் போட்டி மனப்பான்மை ஏற்படுத்தி அதில் முன் செல்லக்கூடியவர்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் என்ற விடயமெல்லாம் இந்த வாக்கியத்தினூடாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாகும். இந்த ஆறு வாக்கியங்களிலும் அத்தர்ராஜா என்ற சொல் மாறி மாறி வந்திருக்கிறது. அத்தர்ராஜத்து முஸ்ரியாத்துன் என்று, அத்தர்ராஜத்து என்று இருக்கிறது. அடுத்த உதாரணத்திலே ரகிபா அலியுன், அத்தர்ராஜத்த த என்பதாக நஸ்பு வந்திருக்கிறது. ஃபரிஹல் வலது பித்தர்ராஜத்தி, அத்தர்ராஜத்தி என்று ஜர்ரு வந்திருக்கிறது. ஏன் தூ த தி என்று யாராபு மாறி மாறி இதில் வந்தது என்பதுதான் வினா. அடுத்ததாக
நான்கு ஐந்து ஆறாம் உதாரணங்களிலே மண் என்ற சொல் மபனியாக இருக்கிறது, கட்டடத்தை போன்று அசையாமல் ஒரே நிலையில் இருக்கிறது. ஜா அமன் ஆதை துஹு ஒஹிப்பு மையு அல்லிமுனி அல் ஜாயிச துலிமன் லிமை எஸ்பிகு என்று மூன்று கட்டங்களிலும் இந்த மண் ஒரே நிலையில் இறுதி சுக்குன் பெற்றதாக இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தம்ரின் சானின் இரண்டாவது பயிற்சி, கைஃப தஸ்ததில்லு நீ எப்படி ஆதாரம் எடுப்பாய், பி தரீக்கத்தின் அமலியத்தின் செயற்பாட்டு வழியிலே, அலா அன்னல் கலிமாத்தில் ஆத்தியத்தை வரக்கூடிய சொற்கள் மோரபத்துன் மோரபானவைகள் அதாவது நிலைமைகள் மாறும் பொழுது இறுதி மாற்றமடையக்கூடியது என்பதைத்தான் அந்த மோரப் என்ற சொல் வேண்டி நிற்கிறது. அந்த அமைப்பிலே இந்த வரக்கூடிய சொற்களை எப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் அது மோரபு தான் என்பதை நிரூபிக்கலாம், ஆதாரம் எடுக்கலாம். கைஃப தஸ்ததில்லு கைஃப துபர்ஹினு பர்ஹன் என்றால் ஆதாரம் எடுத்தான், புர்ஹான் என்றால் ஆதாரம், தலீல் என்றால் ஆதாரம். எனவே கைஃப தஸ்ததில்லு ஸ்ததல்ல என்றால் ஆதாரம் எடுத்தான். செயற்பாட்டு வழியில் ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள் இந்த சொற்கள் மோரப் என்பதாக, அஸ்ஸமாவு வானம், அல் மிஸ்பாஹு விளக்கு, அல் கலமு பேனா எக்துபு எழுதுகிறான், எஸ்ராவு பயிர் செய்கிறான், எஃப்ஹமு விளங்குகிறான், இவற்றை நீங்கள் வாக்கியத்தில் வைத்து காட்ட வேண்டும் என்பது தான் இங்கே எதிர்பார்க்கப்பட்ட விடயம். அடுத்த பயிற்சியில் நீங்கள் இதை இன்ஷா அல்லாஹ் செய்துவிட்டு வருவீர்கள். நாங்கள் விடைகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது உறுதியாகும். தம்ரின் சாலிஸ் மூன்றாவது பயிற்சி, கைஃப தஸ்ததில்லு நீ எப்படி ஆதாரம் எடுப்பாய், பி தரீக்கத்தின் அமலியத்தின் செயற்பாட்டு வழியில், அல அன்னல் கலிமாத்தில் ஆத்திய தமபினியத்துன் வரக்கூடிய சொற்கள் நிச்சயமாக மபினிதான் என்பதற்கு எப்படி ப்ராக்டிக்கல் வழியில் நீ ஆதாரம் எடுப்பாய். கெய்ஃப எப்படி, அன் என்றால் தொட்டும் என்ற அர்த்தம், ல அல்ல இருக்கக்கூடும் என்ற அர்த்தம். அவற்றுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, நான் விளங்குவதற்காக சொல்கிறேன். அவை இன்னொரு சொல்லுடன் சேர்ந்த பொழுதுதான் அர்த்தம் பூர்ணமாகும். கதப எழுதினான், இன்தசர வெற்றி பெற்றான், அதே போன்று இஃப்தஹ் நீ திற என்பதாக. இந்த சொற்களை நீங்கள் வாக்கியங்களில் வைத்து பார்க்கும் பொழுது அவைகள் மபினியானவைகள், மபினி என்றால் என்ன, அந்த இறுதி இடங்கள் மாறும் பொழுது இறுதி மாற்றமடையாமல் இருக்கக்கூடியதுதான். மாய்ஸ்புத்து ஆஹிருஹு அலா ஹாலின் வாஹிதத்தின் ஃபி ஜமீ தராகிபி எல்லா வசன இணைப்புகளிலும் ஒரே நிலைமையில் எதனுடைய இறுதி தரிப்படுமோ அதுதான் மபினி. அதனை இங்கு நீங்கள் நிறுவிக்காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மூன்றாவது பயிற்சியில் எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பாடங்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, தலைப்பை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். உதாரணங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து தங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் அமைதியான ஒரு இடத்திலிருந்து வாசித்து வாய்விட்டு வாசித்து மனதிலே பதிய வைக்க வேண்டும். அடுத்ததாக கவாயத் விதிகள் என்று வரும் பொழுது அவற்றை வாசித்து விளங்க வேண்டும். நீங்கள் படிப்பதற்கு நல்ல பழக்கமுள்ள நண்பர்களை, ஆண்கள் ஆண் நண்பர்கள், பெண்கள் பெண் நண்பிகளை வைத்து நீங்கள் நல்ல தொடர்புகளை வைத்து இந்த கல்வி ரீதியாக முன்னேறுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். விடுமுறை காலத்தில் இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் கூடுதலாக இருக்கிறோம் வீடுகளில், அல்லது படிக்கக்கூடிய இடங்கள் பல்கலைக்கழகங்களுடைய விடுதிகளில் சில நாடுகளில், அல்லது வெளிநாடுகளில் வேலைகள் நிறுத்தப்பட்டு ஓய்வாக பலர் இந்த 2020 கொரோனா காலத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இவற்றை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக வரக்கூடிய
கஷ்டங்கள், சவால்கள், பிரச்சனைகளை எப்படி சாதகமாக பயன்படுத்துவது என்பது வாழ்க்கையில் ஒரு கலை. அந்த வகையிலே இந்த கொரோனா காலத்தை எப்படி நாங்கள் நல்ல எங்களை முன்னேற்றுவதற்கு, நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு எப்படி சந்தர்ப்பமாக பயன்படுத்துவது என்பது மிக முக்கியம். அதன் காரணமாகத்தான் இந்த விடுமுறை காலங்கள் நிறைய மக்கள் தங்களுக்குள்ள வெறும் நிலங்களில் மரங்கள் நடுகிறார்கள், பயிர் செய்கிறார்கள், மழை காலத்தை பயன்படுத்தி பூமியை பசுமையாக்க முயற்சிக்கிறார்கள். சிலர் நல்ல வீடுகளை சுத்தப்படுத்தி நல்ல செழிப்பாக சுற்றாடலை சுத்தமாக வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். சிலர் நூல்களை வாசிக்கிறார்கள். சிலர் ஏதாவது ஒரு மொழியை படித்து முன்னுக்கு வரலாம், ஒரு கலையை படித்து முன்னுக்கு செல்லலாம் என்று அதில் ஈடுபடுகிறார்கள். அந்த வகையில் தான் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற அமைப்பிலே, ஏனென்றால் வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்து முடிந்துவிடும், குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் மரணத்தை அடைந்து மண்ணறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எப்படித்தான் நாங்கள் பூமிக்கு மேல் மரணித்தவர்களை பத்த வைப்பதை தடுத்தாலும் அதுக்காக குரல் கொடுத்தது நல்ல விடயம். அதற்காக அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு விடயம். அதுக்காக குரல் கொடுத்து முஸ்லீம் மையத்துக்களை எரித்ததை தடுப்பதற்கான உரிமை போராட்டத்தில் வெற்றி பெற்றது. என்றாலும் மரணித்ததன் பிற்பாடு கபர்களிலே பாவம் செய்து நிரந்தரமாக நெருப்பில் பற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது எங்களுடைய தேவை. அதுக்கும் நாங்கள் பாடுபட வேண்டும். அதே கொண்டுதான் குர்ஆனை விளங்கி எங்களுடைய மன்னரை வாழ்வு நாளை மறுமையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு, அதை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான சிந்தனையில் நாங்கள் ஈடுபட வேண்டும். 40 வயதுகளை தாண்டும் பொழுது அல்லாவுக்கு அல்லாவின் பக்கம் திரும்புவது, நெருக்கமடைவது, அதுகளை தேட வேண்டும். அது அரப் மொழியை கற்று நாங்கள் குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்து அதில் உள்ள விடயங்களை மக்களுக்கு சொல்லுவதற்கு நாங்கள் எண்ணம் கொள்ள வேண்டும். அதற்குரிய திறவுகளாகவே இந்த அரபு இலக்கண பாடங்கள் இருக்கின்றன என்ற விடயத்துடன், 40 வயது மாத்திரமல்ல, இளம் வயதிலிருந்தே நாங்கள் இப்படியான அரபு மொழி போன்ற இந்த முக்கியமான குர்ஆனுடைய மொழியை நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். இது பயங்கரவாதத்தை உருவாக்குவதற்கான முயற்சியோ, அரபு மயப்படுத்தலுக்கான முயற்சியோ அல்ல. முஸ்லீம்கள் அவர்களுடைய வேத நூலாகிய குர்ஆனை அவர்கள் கிளிப்பிள்ளையை போன்று ஓதக்கூடாது, பொருள் விளங்கி ஓத வேண்டும் என்பதற்கான ஒரு உதவியாகத்தான் இந்த அரபு மொழி பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்பதையும், இந்த கிளிப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஷியா பண்ணுங்கள், உலக நாடுகளிலிருந்து பலரும் இதனை படிப்பார்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் நன்மை கிட்டும் என்ற விடயத்தையும் இந்த அருமையான நேரத்தில் நான் சொல்லி அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் நீங்கள் பிரார்த்தியுங்கள். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா எமக்கு பயனுள்ள அறிவை தந்தருள்வானாக, பயனற்ற அறிவிலிருந்து எங்களை பாதுகாப்பானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பட்டோலைகளில் உள்ள பாவங்களை எல்லாம் அழித்து நன்மைகளாக மாற்றி கபருடைய வாழ்வுக்கு முற்பாடு கடைசி முடிவை நல்லோர்களுடன் ஆக்கி கபருடைய வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து உயர்தரமான சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அவனுடைய மிகப்பெரும் கிருபையால் தந்தருள்வானாக என்று கூறி விடைபெறுகிறேன். ஜஜாக்குமுல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.